ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேர்ல்டு. கனிவேர்ல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் வந்து நான் இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதாவது இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் இதை வந்து அனலைஸ் பண்ணேன். மணிஸ்டார் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து, மணிஸ்டாரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 200 ரூபாயிலிருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து டெய்லி இன்கமும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் தனியாக இன்கமும் இருக்குது. 2 types of income வந்து இதில் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, நான் போட்ட அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துட்டேன். அதனால தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காகவே நான் வந்து சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிவார்ட்ஸ் மூலமாகவும் எனக்கு இன்கம் வந்து 1 week வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணும்போது ஒரு ரெஃபரலுக்கே பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் 2 பேரை போட்ட உடனே எனக்கு போட்ட இன்கம் வந்து கிடச்சிருச்சு. மினிமம் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் நமக்கு சில்வர் பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கோல்டு பிளானில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 500 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிடிலான ஒரு இன்கம்மாக தான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா, 200 ருபீஸ் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து யோசிக்காமல் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபோன்ஸ் வந்து நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இன்கம் வருது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இன்கம் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா ரெஃபரல் பண்ணலாம், அதுக்கு கீழே இருக்கிற பிளான்ஸை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற பிளானை மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் இன்கம் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் இன்கம்மாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து 1 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி வரும். நம்ம போட்டிருக்கிற இது சில்வர் பிளானுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு 1 ரூபாயெலாம் வந்ததே கிடையாது. 3, 4, 5 அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மணிஸ்டாரோட கம்பெனி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புனேயில் தான் அவங்க இருக்காங்க. சரிங்களா, அங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. புனேயில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கையான ஒரு கம்பெனியாக வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து நான் ஜாயின் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு தான் வந்து ஜாயின் பண்ணேன். சரி ஓகே, நம்மளால் வந்து இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் இதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதெல்லாம் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸு. சரிங்களா, இதெல்லாம் நிறைய பிளான்ஸும் இருக்குது. ஆனால் வந்து இப்போதைக்கு நான் 2 பிளானை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மணிஸ்டாரில் வந்து நிறையா விதமான சேலரி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அர்ச்சிவர் சேலரி எல்லாமே வந்து இருக்குது. பேக்கேஜ் பின்னுக்கு நிறைய சேலரி இருக்குது. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம தாராளமாக வந்து இன்கம் வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் போட்ட பிளானை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் பிளானில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் பிளானில் நம்மளுக்கு 2 types of plan இன்கம்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 விதமான இன்கம் வந்து வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. சரிங்களா, நம்மளுக்கு ரெஃபரல் விதிரா மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு 100 ரூபா நீங்கள் ஒரு ரெஃபரலுக்கு வந்து 100 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதை நீ அப்பயே விதிரா வந்து போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவார்டு டெய்லியுமே நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம விதிரா பண்ணணும் அப்படின்னா 250 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விதிரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 250 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் வந்து இதெல்லாம் வந்து போட்டிருக்கலாம். நம்மளுக்கு ஏஜென்ட் இன்கம் கம்பல்சரின்னு போட்டிருக்காங்க. 90 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரீசார்ஜ் செல்ஃபாக வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசார்ஜுங்கிறது வந்து முக்கியம். ஆனால் இது நம்ம 200 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3 மந்த்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இங்கே 200 ருபீஸில் நம்ம போட்ட ரிவார்ட்ஸ் மூலமாகவே நம்ம பணம் வந்து அதிகமாகவே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நம்மளுக்கு ரெஃபரல் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறத நான் கட்டினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். 200 ரூபா கட்டியிருக்கேன். டைரக்ட் ரெஃபரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு கீழே 2 பேரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த 200 ரூபா எனக்கு வந்து கிடச்சிருச்சு, உடனேவே கிடச்சிருச்சு. சரிங்களா, நம்ம வந்து விதிரா வந்து போட்டுக்கலாம். அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விதிரா நம்ம உடம்பையும் வச்சுருக்கேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து மினிமம் 3 ரூபாயிலேருந்து வரும். நான் அதில் 1 ரூபாயெல்லாம் போட்டிருந்தாங்க. மினிமம் 3 ரூபாயிலேருந்து வந்து நம்மளுக்கு ரிவார்டு இன்கம் வந்து டெய்லியுமே நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ரிவார்டு இன்கம். இது வந்து நமக்கு சில்வர் பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு பாக்ஸ் இன்கமும் இருக்குது. பாக்ஸ் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து லெவல் பாக்ஸ் இன்கம், சரிங்களா? நம்ம ஒரு டீமை வந்து 200 பேர், அதாவது நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 200 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து நமக்கு 500 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே இது நீங்கள் 500 பேரை சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. 200 ரூபாய் கட்டினதுக்கே பார்த்துக்கோங்க. இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 பேரை சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதே 2400 பேரை சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. 8000 பேரை சேர்க்கிற பட்சத்தில் 41800 ரூபா. இந்த மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதில் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 1000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் எல்லாமே வந்து ஒரு 200 ரூபாய் பிளானுக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த மாதிரி நம்மளுக்கு 200 ரூபாய் பிளானுக்கு தான் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு வெறும் 200 ரூபாய் கட்டுற பட்சத்தில் வந்து கிடைக்குது, சரிங்களா? 200 ரூபாய் நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 3 மந்த்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ரிவார்டு இன்கம், சரிங்களா? லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 3 ரூபாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய், 4 ரூபாய் அந்த மாதிரி வந்திருக்குது. 3 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய், சரிங்களா? 10 ரூபீஸ் எனக்கு இது வரைக்கும் வரல, சரிங்களா? நான் வந்ததை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் இன்கம்லேயுமே, பாக்ஸ் ஓப்பன் இன்கம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்கம் வந்து இருக்குது. நீங்கள் நல்லாவே வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மணிஸ்டர் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? இதே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 500 ரூபீஸ் பிளான்லேயும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட அதிகமான இன்கமே வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? அது நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இன்கம் வருது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மணிஸ்டாரில் இந்த மாதிரி தான் பிளான் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 ரூபாயிலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாமே 10 ரூபாயிலேருந்து வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி வருதுங்கன்னு தெரியல, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அச்சீவர் சேலரி பேக்கேஜும் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஒர்க் பண்ணால் தான் வந்து அது தெரியும், சரிங்களா? நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து 200 ரூபீஸில் நம்மளுக்கு எந்த மாதிரி இன்கம் வருது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, எனக்கு எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்குது, டெய்லி எந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி கேக்கும், ஐடி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டுக்கு கொடுத்தாச்சு, சரிங்களா? எனக்கு வந்து என்ன அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 228 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டு. நான் போட்டது என்னவோ 200 ரூபா தான் போட்டேன். எனக்கு இன்கம் பார்த்திங்கன்னா 228 ரூபா வந்து இருக்குது, சரிங்களா? நம்மளுக்கு ரிவார்டு வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 28 ரூபா வந்து இருக்குது, சரிங்களா? பேக்கேஜ் 200 ரூபா பேக்கேஜ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரி வாங்க, இது வந்து எந்த மாதிரி நம்மளுக்கு இன்கம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்கம் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன், சரிங்களா? அதில் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 2வது மாதம் 23ஆம் தேதி வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதம், அதாவது இன்னொரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன், சரிங்களா? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த மாதிரி இன்கம் வந்துருக்குதுங்கிறத பார்த்துடலாம். ரிவார்டு இன்கம், ரிவார்டு இன்கம்ல பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணது, அதாவது 23ல் வந்து ஜாயின் பண்ணதுக்கு 22ல் ஜாயின் பண்ணேன். நான் நைட்டு தான் ஜாயின் பண்ணேன், அதனால் வந்து மறுநாள் தான் வந்துச்சு. 4 ரூபா எனக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்குது, சரிங்களா? அதுக்கு அடுத்த நாளும் ஒரு 4 ரூபா வந்து கிரெடிட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 ரூபா கிரெடிட் ஆகிருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா 4 ரூபா வந்து கிரெடிட் ஆகிருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து கிரெடிட் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன டேட்டில் வந்து நான் 100 ரூபா, அதாவது 27ஆம் தேதி, சரிங்களா? 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு ஆளை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த அதுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா நம்மளுக்கு உடனேவே வந்து நம்மளோட அமௌண்ட்டில் நம்மளோட இது வேலெட்டில் வந்து போட்டுட்டாங்க, சரிங்களா? 100 ரூபா வந்துருச்சு. அதுக்கப்புறமா 2 நாள் வந்து நம்மளுக்கு ரிவார்டு வந்திருக்குது, சரிங்களா? 3 ரூபா நம்மளுக்கு ரிவார்டு வந்திருக்குது. இந்த மாதிரி 3 ரூபா ரெண்டுலேயுமே 3 ரூபா வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்ல பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்திருக்குது. எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஒரு
நபரை வந்து ஜாயின் பண்ணி விட்டேன். சரிங்களா, எனக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்கம் இருக்குதுன்னு பார்த்தலாம். அமௌண்ட் ஆஃப் 200 ரூபீஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா, நான் சரி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து கொடுக்கல. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து 180 ரூபீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஜிஎஸ்டி பிடிச்சது போக தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து நம்மளுக்கு 2 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்ததில் நம்மளுக்கு 2 ரூபா வந்து ஆட் ஆயிருக்கு ரிவார்டு இன்கம்மா. சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு டெய்லி வரக்கூடிய ரிவார்டு. இதை நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து இதுலேயே வந்து நம்ம எடுத்துருவோம், ரிவார்டு இன்கம்லேயே வந்து நம்ம எடுத்துருவோம். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாமே நம்மளுக்கு வந்து அதிக அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா, இது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து இதாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு 200 ரூபீஸ் மட்டும்தான், நம்ம 200 நம்ம ஒரே வாரத்தில் வந்து எடுத்திருக்கேன் 2 ரெஃபரல் கொடுக்குற பட்சத்தில். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். இது வந்து நம்மளுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப்பை வந்து கொடுத்துருக்காங்க மணிஸ்டார். நம்மளுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு இன்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிவார்ட்ஸாக வந்து வரும். இதில் நீங்கள் சேர விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து சேரலாம். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோமே நம்ம ஒரு ஜாப்பை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவை வந்து கொடுப்போம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் உண்மை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஷேரே பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர மாதிரி தான் வந்து இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ, யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.